என்ன விஷயம் சொல்லு? அது வந்து எதுக்கு போய் சிரிக்கிற நீ? என்ன மேட்டர் சொல்லு போல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு முடிக்கணும்னு சொல்லவே இல்லையே. அப்பவே சொன்னா கொல்லாம். கடைசியில விஷயத்த சொல்லவே இல்லையே. விஷயம் அது எவ்வளவு ரகசியம் தெரியுமாடா? அது நோண்டி நோண்டி கேக்குறீங்க. போகடா, போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வாங்கடா. நீ சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கலாம். செல்வம், ரகசியத்தை யாராவது வெளியே சொல்லுவாங்களா? நம்ம போய் மேட்டர் முடிச்சுட்டு வந்து கேட்டுக்கோ. போட்டோம் வாயெல்லாம் கோணிக்கும். இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீடு கட்டிக்கிறோம். அச்சை கைத, நாங்க தான் கட்டுவோம் வீடு. போன வாரம் சேதாப்பட்டுல கட்டின மாதிரி தொங்க போட்டு வாங்கி நாலு வீடு சரியான மாலையில போட்டாங்க. அது அச்சா மூஞ்சி இல்ல கீஞ்சிக்கும், நல்லா மூஞ்ச பச்சாது சொண்டு விட்ட சொன்ன மாதிரி. அது ஒண்ணும் இல்ல செல்வம், ஃப்ரெண்ட் ஒருத்தன் முச்சந்தில வீடு கட்டிக்கிறான். வாஸ்து பிரகாரம் அவங்க பிள்ளையார் வைக்கணுமா? எனக்கு அர்ஜென்டா ஒரு திருட்டு பிள்ளையார் வேணும். ஏண்டா பிள்ளையார திருடுறது நீங்க? அவர் பேர் திருட்டு பிள்ளையாரா? டிக்கெட்டா எடுக்காம திருச்சி தனமா ரயில்ல ஏறிச்சு நாங்க வந்தது திருச்சி ட்ரெயின் சொல்லுவாங்க. அத நீ சொல்ற? நான் சொல்லாம நாகேசா வந்து சொல்லுவாங்க. முன்னுக்கே வர முடியாது. ஆமா, இவரு கூட சாகுவாசம் வச்சுதான் பில் கேட்ஸும் அம்பானியும் முன்னுக்கு வந்துட்டாங்க. ஏச்ச பாருங்க, நாய கோயில்ல கூழ் ஊத்துறாங்க, ஓடி போனா ஆக விடுங்களா சாமியில. இந்த அட்வான்ஸ் பணம் செல்வம் மந்திராத பிள்ளையாரு திருன்னு வந்தா குடுக்கணும். திருட்டு பிள்ளையாரு மந்திராத செல்வம். செல்வம், ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு இந்த பரதேசி நாய் ஊருகே கேக்குற மாதிரி கத்தி போறானா? கடை மூடுற போறவா? நம்ம போலாம். முதுவ காட்டி நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போறோம். அவன புள்ள உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துல
ரோஜா வீட்டுல திருட வர சொல்ல ரோஜா இப்படி இப்படி தான் திரும்புவாங்க. அக்கா திரும்பா அக்காவா? இவனுங்களுக்கா எருமாடு வயசு இருக்கும் போலகுது. நீ அக்கான்னா அப்ப அஞ்சலி தேவி வயசு இருப்ப போலகுது. திருட வந்துட்டு திமிரா பேசுறியா? போலீஸ்க்கு போன் பண்றாரு. ஐயோ வேணா வேணா, தயவு செஞ்சு போலீஸ்க்கு மட்டும் போன் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன சொன்னாலும் கேப்பீங்க? அப்பனா நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. ஐயோ நோ மேடம், அது மட்டும் வேணாம், தயவு செஞ்சு பாடாதீங்க. சொல்றா மேடம், தயவு செஞ்சு பாடாதீங்க மேடம், பிளீஸ். வேலைக்கு போறாளுங்களா இல்ல நாடக கம்பெனிக்கு மேக்கப் போட போறாளுங்களா? சரி சரி, வேற என்ன இருக்கு பாரு. என் வாழ்க்கையே ஒரு சோகங்க. அந்த சோகமான வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ சோகங்க. அந்த சோகத்தையெல்லாம் மொத்தமா சொல்லணும்னா இந்த ஒரு டைரி போதாது. அவ்வளவு சோகத்தையும் என் நெஞ்சில சுமந்துகிட்டு எவ்வளவு சோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ஐயோ பாவம், அந்த பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு சோகம். மேலப்படி எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா பேரை எழுதி வச்சுட்டு போனாங்க. என்னமோ 1 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சுட்டு போன மாதிரி சொல்றா. அவன் அவன் சாகிறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுட்டு போவான். இவங்க அம்மா என்னடானா அவங்க அப்பா மேல எழுதி வச்சு போயிருக்கா? அச்சி, சோகமான சீன் போயிட்டு இருக்க சொல்ல காமெடி பண்ணு இருக்கிற நீ. அதே சோகத்தோட லெட்டர் எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவை பாக்க போனேன். ராதா என்ன மன்னிச்சிரு. எதுக்குப்பா மன்னிச்சிடும்? பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துடும். மன்னிச்சிருங்கிறது பெரிய வார்த்தையா? சம்பாத்துன்னு வார்த்தை, அத போய் பெரிய வார்த்தையா சொல்ற? சரிப்பா, மன்னிச்சிடுன்றது சின்ன வார்த்தை தான். என்னது மன்னிச்சிருங்கிறது சின்ன வார்த்தையா? அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது போய் சின்ன வார்த்தை சொல்ற. நானே உங்க சித்திய மாத்தி உன்னை எப்படி கூட்டு போலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. எப்ப வரும் எப்ப வரும் கேட்டுக்கிட்டு இருக்க. உன கூட்டு போறேன், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உன் வாயில இருந்து அப்பாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சத்தியம் பண்ணிக்க. வீட்டுக்கு போலாமா? அத்தை அடிப்பட்டாலும் அப்பாரு கத்தாம அத்தேனு கத்திய சத்தியத்தை காப்பாத்திட்டியம்மா. இந்த பாருமா ராதா, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். ஆனா உன் சித்தி உன்ன பார்த்தா லோலோலோன்னு கத்துவாமா. வீட்டுல வோல்டேஜிலோ மொபைல பேட்டரியிலோ எனக்கு பிபிலோ அப்படி இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு. சரோஜா, இது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, இனிமே இங்கதான் தங்க போகுது. அடி செருப்பால என்னடா ஐஜாலி? இது உன் சிஸ்டர் மாதிரி, ஐ மீன் உங்க அக்கா மாதிரி. பாயை மூடுங்க. ரோட்ல போற கண்ட கண்ட நாயெல்லாம் இங்க வந்து தங்கறதுக்கு இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா?
வருமா உன்ன நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், மாசம் 30 ரூபாய் சம்பளம், தினம் 1 ரூபாய் பிடிச்சுக்குவேன், நீ இந்த வீட்லயே தங்கிக்கலாம், ஆனா 1000 ரூபாய் வாடகை கொடுத்துடணும். அப்பனா இவளுக்கு நீ சம்பளமே கொடுக்க போறது இல்ல? பாவண்டி இந்த பொண்ணு. சீரியல்ல கூட சீனுக்கு சீனி இவ்வளவு அழுகாட்சி இருக்காது, ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில பக்கத்துக்கு பக்கம் எவ்வளவு சோகண்டா. முத வேலையா இந்த டைரிய கொண்டு போய் இந்த பொண்ணு கிட்ட குடுத்துடலாம். பாருங்க வீட்டுக்குள்ளே வாழ வந்துருச்சு. அஜித் அமெரிக்கால இருந்து நேத்தே வரேன்னு சொன்னியே, ஏண்டா லேட்டு? அதை ஏங்கா கேக்குற, வெயிட் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷத்தான் இருக்கும், அதுக்குள்ள அந்த கண்டக்டர் பையன் விசில் அடிச்சுட்டான். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் யாரு? கில்லடியில ஓடுற பிளைட்ல புட்பால் ஏறிட்டேன். அப்போ அமெரிக்காவில இருந்து புட்பால் வந்தீங்க? பைலட் டீ சாப்பிட கீழே இருந்தாரு, உடனே ஜன்னல் வழியா துண்டா போட்டு அவர் சீட்டை புரிச்சிட்டேன். தாம்பரம் டு கூட வந்திருக்கிற லோக்கல் பஸ்ல ஏறிட்டு நான் பிளைட்ல ஏறி வந்தேன். கதை அடிக்கிறது பாரு. அஜித், அக்காவுக்காக அமெரிக்கால இருந்து என்னடா வாங்கிட்டு வந்த? என்ன அப்படி கேட்டுட்ட? நெக்லஸ், வைர நெக்லஸ். நீங்கள்தான் இருக்கீங்களே, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் நகை உண்டா நட்டு உண்டா? என் தம்பி பத்திகளா அமெரிக்கால இருந்து எனக்காக வைர. ஐயோ, வைர நெக்லஸ் காணுமே. கேட்டு பதற, அதான் இங்க இருக்குல்ல. இங்க வச்சிருந்த வைர நெக்லஸ் அங்க எப்படி போகும்? யாரோதான் திருடி வச்சிருக்காங்க. கூப்பிட கூப்பிட குத்தாடிச்ச மேல ஆடி அசைஞ்சிட்டு வரைய பாடியா? இங்க வச்சிருந்த வைர நெக்லஸ் எங்கடி? இங்க இருக்கு மேடம். அது இல்ல, இங்க வச்சிருந்த வைர நெக்லஸ் எங்க? அதான் இங்க இருக்குல்ல. நீ திருட்டு கழுத கேட்டுட்டே இருக்கு. போடி போ, போடி போ. இனிமேல் பின்னாடி வந்தீங்க செங்கல் வச்சுக்கோ, ஓடுங்க மரியாதை. வணக்கம் சார், நாங்க பின் டிவில இருந்து வரோம், உங்க பேர் என்ன? அடு வந்து என் பேரு, என் பேரு உங்களுக்கு தெரியாது? என் பேரு, என் பேரு என்ன? செல்வம். ஏய், நான் பேர் என்ன தானே கேட்டேன். உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டின கேடி மாதிரி இந்த பதர் பதற சொல்லுங்க மேடம். உங்க பேர் என்ன? ராதா. ராதா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொன்னீங்கன்னா நாங்க போடுவோம். எங்க போடுவீங்க? வாயிலே போடுவோம். சுமாரி உங்க பாட்டு பாடவா? வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி வீகோ பவுடர் வீகோ பேஸ் ஆயுர்வேத மூலிகைனாலே உள்நாட்டிலே தயாரானது வீகோ வஜ்ரதந்தி. மேடம், இந்த பாட்டு எந்த படத்துல வருது? எல்லா படத்துலயும் வருதுப்பா. எல்லா படத்துலயுமா? ஆமா, படம் போறதுக்கு முன்னாடி எல்லா தியேட்டர்லயும் இந்த பாட்டு தானே போடுவாங்க. கருமேந்திர புடிச்சதுங்களா? ஏண்டா இது விளம்பரத்துல வர பாட்டுறா? ஏதோ ஒரு பாட்டு கிரிமினரியா? மேடம், நீங்க மட்டும் சினிமால பாட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் பாடுறதை நிறுத்திடுவாங்க, பாடுறதை நிறுத்திடுவாங்க, பாடுறதை நிறுத்திடுவாங்க. அப்புறம் நீங்க தான் நம்பர் ஒன் சிங்கர், நம்பர் ஒன் சிங்கர், நம்பர் ஒன் சிங்கர். மேடம், நீங்க மட்டும் சினிமால பாட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் பாடுறதை நிறுத்திடுவாங்க, பாடுறதை நிறுத்திடுவாங்க. தானே தானே தரதானே தானே தன்னானே தானே. இவனை பார்த்தா மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரிஞ்சா? ஆமா. தம்பிகளா, என்னப்பா என்ன பிரச்சனைங்க? நீங்க உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் தானே? ஆஹா, கோடம் பாக்கத்துல எல்லாருமே இதே தான்பா கேக்குறாங்க. நான் உண்மையிலே மியூசிக் டைரக்டர் தான்பா. ஐயோ, அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே. சார், உங்க கார்ல இருக்க பெட்ரோல் எல்லாம் கீழே ஊத்திடுங்க, நாங்க பெட்ரோல் பங்க் வரல காரை தள்ளிக்கிட்டு வரோம். சார், வீட்டு டெலிபோன் கனெக்ஷனை கட் பண்ணுங்க, நாங்க வந்து சரி பண்ணி தரோம். சார், உங்க கண்ணுல மண்ணை அள்ளி கொட்டிங்க, நாங்க கண்ணை பிதிக்கிட்டு ஊதி விடுறோம். உங்க கார் எடுத்து போய் லாரியில மோடி ஆக்சிடென்ட் பண்ணிடுங்க, நாங்க வந்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறோம். தம்பிகளா, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? சார், இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாதானே நீங்க எங்க ஃப்ரெண்டுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க? ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க தம்பிகளா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கு நான் பாட சான்ஸ் தரேன். ரொம்ப தேங்க்யூ சார். வணக்கம் நேயர்களே, இது பிராப்ளங்களை சி பிரபலங்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மிஸ் ராதா வந்திருக்காங்க. சொல்லுங்க மிஸ் ராதா, ஒரே பாட்டுல நீங்க இவ்வளவு பிரபலம் ஆயிட்டீங்க,
ஃபியூச்சர்ல ஏதாவது ஆல்பம் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? ஃபியூச்சர்னா ஃபியூச்சர், இப்ப ஆல்பம் ரெடியா இருக்குதா? என்ன ஆல்பம்? சாஞ்சா இருக்கு சொல்ல இருந்தா காது குத்தி கடை வெட்டினது அவங்க அப்பா வேலை இருந்து வடிவ போடுது பாருங்களா. சும்மா சீமே எப்பவுமே இப்படிதான் தமாசா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. ஓகே மேடம், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க உங்க அப்பா பேர் என்ன? சொல்லுங்க மேடம் உங்க அப்பா பேர் என்ன? எந்த காரணத்தை கொண்டும் உன் வாயில இருந்து அப்பாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. மேடம், உங்களுக்கு அப்பான்னு கத்துறதுக்கு அப்பா இல்லையா, இல்ல உங்க அப்பாவே யாருன்னு? அம்மா ராதா, நான் தாம்மா உங்க அப்பா. யாருக்கும் பயப்படாத, தைரியமா அப்பான்னு கத்துமா. சார் இப்ப குத்துங்க சார், அப்பான்னு கத்தும். அப்பா சார், என் பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டு சார். சார் திரும்ப குத்துங்க சார். அப்பா கேட்கவே ஆனந்தமா இருக்கு, திரும்ப குத்துங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு போய் எல்லா பாடகர்களும் அவார்டு வாங்கிட்டு வருவாங்க, ஆனா மிஸ் ராதா அதுக்கும் ஒரு படி மேல போய் அரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அரைன்னு அரை, அந்த மாதிரி ஒரு அரை. எங்க அப்பா அம்மாவோ இல்ல எங்க சொந்தக்காரங்களோ யாரும் இல்ல, அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், செல்வம். நீங்க இங்கதான் இருக்கீங்க, நீங்க கதவு கிட்ட நின்னு எட்டி பாக்குறத நான் பாத்துட்டேன். தயவு செஞ்சு உள்ள வாங்க பிளீஸ். நியாயமா இந்த அறை எனக்கு கிடைக்க வேண்டிய அறையே இல்லை.